தொழுகையாளியை வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாளியை வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாக வாழ்ந்து கருதுவாய். இல்ல நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று. தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாக கேட்ப, ஏறாது மண்டையில. ஏன் நீ அதை பார்க்கல, பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடிய இடத்தில் நட்பு வைத்தால்